மைனா செல்லுக்குட்டி தங்கங்களா, பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வெயிலில் சுத்தமாக முடியலங்க. என்ன பண்ணிடுறோம்னா, ஈவினிங் நல்லா தண்ணி ஊற்றி அதை இது பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்மளுக்கு அப்படியே எடுத்தெல்லாம் கொடுத்துட முடியாது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஆர்டர் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்துடணும்னு சொல்லிட்டு. ஏன் நான் வந்து வெயிட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஆர்டரை ப்ரீ ஆர்டர் அந்த மாதிரி எடுக்கிற ஆள் நான் கிடையாது. அதே மாதிரி ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆர்டர் கொடுக்கறது அந்த மாதிரி ஆளும் கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், ஆர்டர் எடுத்துகிட்டு நான் அப்ரூவ் பண்ணுறேன், அந்த வேலையை தான் செய்கிறேன். அதுக்கு தான் வந்து எனக்கு நேரம் ஆகுது. இங்கே பாருங்கள், அப்ரூவ் பண்ணி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லேபிள் முக்கியம். மேலே எடுக்கிறதும் இல்லாமல் டாம் ஒன் ஒன் அப்படின்னு எழுதி இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே லில்லி நீங்கள் ரீபார்ட் பண்ணாலும் சரி, இல்லை கஸ்டமருக்கு நீங்கள் அனுப்புனாலும் சரி, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணணும். மெனக்கடலுங்கிறது இது தான். இங்கே பாருங்கள், இது வந்து உங்களுக்கு டாம் ஒன் ஒன் வந்து பை நேச்சரே என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் தான் இருக்கும். பல்பு இவ்வளோ பெருசு தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இப்போ நிறைய பேர் இந்த மார்க்கர் வச்சு காமிக்கிறாங்க இல்லையா, அப்படி காமிக்கிறேன் நான். ஸோ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பூத்து முடிச்ச ஸ்டாக் இது. இது என்ன ஏமோ ஏனோ தானோன்னு இப்படி கையில் பிச்சு போடுறது, அதெல்லாம் வந்து ஆக்சுவலி பண்ணக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அது இன்ஃபெக்ஷன் ஆச்சு அப்படின்னா பல்ப்ஸ் வந்து உங்களுக்கு இதாகிடும், ராட் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இந்த சீசனுக்கு நீங்கள் வாங்கி வைக்கிறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, வர்ற ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மழை சீசனுக்கு உங்களுக்கு டக்குன்னு இந்த மாதிரி பல்ப்ஸ் வந்து பூ வந்துடும். ஏன்னா மதர் பல்ப் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இதை சுற்றியிலும் நிறைய பேபிஸும் வரும் பார்த்துக்கோங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாம் ஒன் ஒன் இது வந்து இங்கே ஸ்டாக் இருக்குது. க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இங்கே வைக்கிறோம். கொஞ்சம் கூட ஈரம் இதில் இருக்கவே கூடாது. அந்த மாதிரி தான் இதை ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுற மாதிரி டிஷ்யூ பேப்பர் தான் இதுக்கு நல்ல இதாக இருக்கும். எது எதுக்கோ செலவு பண்ணுறோம். ஸோ இதுக்கு வந்து செலவு பண்ணாமல் இருக்கணும், கஞ்சத்தனம் வந்து படக்கூடாது. இதனால தான் லேட் ஆகுது. இது என்ன பண்ணுறப்போ இப்போ க்ளீன் பண்ணி எடுத்து இதுவும் பாருங்கள், எவ்வளோ டைனியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இது வந்து பூ வந்த ஸ்டாக்கு. இங்கே பாருங்கள், இது வந்து பூ வந்த ஸ்டாக். எப்படி இருக்குது தெரியுது, பூத்து முடிச்சது டாம் ஒன் ஒன். அவங்க பல்பு சைஸே இப்படி தான் இருப்பாங்க, தெரியுதுங்களா, பல்பு சைஸே இப்படி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கூட அந்த இது இல்லாமல் க்ளீன் பண்ணுறது தான் வந்து கரெக்டு. இங்கே பாருங்கள், ஈரம் இருக்கக்கூடாது. இங்கே இந்த பகுதி ரொம்ப முக்கியம். இங்கே ஒத்தி தான் எடுக்கணும். இங்கே வந்து என்ன பண்ணணும், இப்படி குழந்தைக்கு ஒத்தி இருக்க மாதிரி ஒத்தி தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்த உங்களுக்கு பார்க்க வந்து ஃபோர்ஸாக நான் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நான் மெதுவாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். ஒரு வாரம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ட்ரையான மாதிரி இருக்கும். மேலே இருக்க தோலை மட்டும் லைட்டாக ஒடிச்சுன்னா இந்த வேர் பகுதி இப்படி அனுப்பக்கூடாது. அதை நான் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள், நம்ம அப்ரூவ் பண்ணுறப்ப கீழே அப்படியே ஊறி போய் இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, ஃபுல்லாகவே இப்படி க்ளீன் பண்ணுறோம் பாங்க. பாருங்கள், ஆசையாக இருக்குல்ல க்ளீன் பண்ணுறதை பார்த்தா, எனக்கே ஆசையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும்னா தான் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்படி வந்து நல்லா ட்ரை ஆகிடும். பேர் ரொம்ப முக்கியங்க, இது பேர் முக்கியம். மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன். இந்த இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நான். இங்கே பாருங்கள், முடிச்சாச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இதுதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கரடி. கரடி வந்து நான் ஆல்ரெடி வந்து அழகாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்படி க்ளீன் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இந்த மாதிரி ஒர்க் வந்து எதாக இருந்தாலும் நீட்டாக பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ஆர்வம் எனக்கு. அது ஃப்ரம் இதுலேருந்தே, ஸ்கூல்லேருந்தே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இதுதான் ரசித்து ருசித்து ஒரு பேஷனேட் கார்டனராக நம்ம கொடுக்கறதுக்கு அர்த்தம். ஏனோ தானோ, ஏய் இந்த கூடையில் இருந்து அதே இடம், அந்த கூடையில் இந்த இடு, அந்த வேலை பண்ணோன்னா நம்மளுக்கு ஐடியும் மாறும், அப்புறம் நம்மக்கிட்ட சங்கடமாக இருக்கும், அவ்வளோவே தான். இது வந்து பார்த்திங்கன்னா பரடி. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா, பரடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எல்லா பல்ப்ஸும் எல்லாமே பூத்த பல்ப்ஸ் தான் நான் வந்து எடுத்துருக்கிறேன். பூக்காத எதையுமே நான் வந்து எடுக்க மாட்டேன். அது வந்து தமிழ்ச்சி கார்டனோட தரம்னு சொல்லலாம். இப்போது அந்த வகையில் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிக்க வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணுவேன், இந்த நியூஸ் பேப்பரோடு இப்படி வைக்க மாட்டேன் நான். நீட்டாக என்ன பண்ணுவேன், ஒயிட் கலர் பேப்பரில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ டாம் ஒன் ஒன் பாருங்களேன் இங்கே இருக்குது பாருங்கள். டாம் ஒன் ஒன் வந்து இப்போ நியூஸ் பேப்பரில் வச்சு க்ளீன் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து டாம் ஒன் ஒன் எழுதி என்ன பண்ணிட்டோம், இங்கே பாருங்கள் டாம் ஒன் ஒன்ல எல்லாம் பூ. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதோட பல்ப் பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு ஸ்டாக்கு ஒரு இதிலே, இங்கே பாருங்கள் இதிலே வந்து ரெண்டு ஸ்டாக் வந்துருச்சு. நான் வந்து எவ்வளோ பல்ப் இவ்வளோ பெருசு பார்த்தேன், ஆனால் இது பல்ப் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு நீ வந்து ஒரு தடவை ரிசீவ் பண்ணிவிட்டு மறு தடவை அதை நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, இவங்க குட்டி பல்பிலே வந்து பக்கத்தில் பல்பு பை நேச்சர் இவங்க எல்லாமே இப்படி வந்துருவாங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே பூத்து ஸ்டாக் வந்தவங்க தான், எல்லாமே இங்கே பாருங்கள் பூத்து ஸ்டாக் வந்தவங்க தான். பார்த்தீங்களா எப்படி இருக்காங்கன்னு சொல்லி இப்படி தான் டாம் ஒன் ஒன் பேர் எழுதிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, சிஸ்டர்ஸ் இருக்குது, சிஸ்டர்ஸை வச்சு என்ன பண்ணுவோம், நீட்டாக இப்படி கட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள் கையை வச்சு இருக்கக்கூடாது, பிகினர்ஸ்க்காக தான் மெயினாக அந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இங்கே இதை கட் பண்ணிடுறது, இதை இப்படி கட் பண்ணி நீட்டாக வச்சுடணும். இப்படி இப்படி வச்சுடணும், இப்படி இப்படி கட் பண்ணி
நைட்டாச்சு. பின்னாடி வந்து வால் நிறைய இருக்கணும், வேர் நிறைய இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, அது ஆக்சுவலி தப்பு. ஏன்னா இது வந்து உங்களுக்கு உரம் மாதிரி அது காஞ்சி போச்சுன்னா என்னாகும், இங்கே ஈரத்தை சேர்த்து வச்சுட்டு இந்த பின்பகுதியில் ஈரம் அதிகமானால் பல்பு வந்து ராட் ஆகிடும். ஸோ சில நேரம் பார்த்தீங்கன்னா இன்னுமே கூட நான் ஷார்ட்டாக கட் பண்ணிவிடுவேன். நிறைய கஸ்டமருக்கு கொஸ்டின் என்னென்னா, இவ்வளோ வேர்களோட எடுத்து அதை பிளான்ட்டாக அனுப்புங்க பிளான்ட்டாக அனுப்புங்கன்னோ, அந்த மாதிரி கிடையாது ப்ரொசீஜர். ப்ரொசீஜர் எப்படியோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இதை ஃபுல்லாக எடுத்து இப்போ நீட் பண்ணிட்டோமா, அப்படியே வந்து ட்ரை பண்ண விட்டுருவோம். ட்ரை பண்ண விட்டுட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அதாவது இப்படி கட் பண்ணி ட்ரை பண்ணி இதை பவுலில் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம நேம் பார்த்து யார் யாருன்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுப்போம். இந்த ப்ராசஸ்னால தான் நம்மளுக்கு வந்து லேட் ஆகுது. இப்போ பாருங்கள், பரடி இப்போ எடுத்தோம் இல்லையா, அடுத்து பாருங்கள் அப்படியே இங்கே வச்சு பாருங்கள். பரடி பேர் எழுதி நம்மளோட அழகு தங்க குட்டிங்கள் எல்லாத்தையும் இங்கே வச்சாச்சு பாருங்கள். பரடி சூப்பராக இருக்கா. இந்த மான்சூன் வரப்போகுது இல்லையா, ஸோ இப்போ நான் மே ஹாஃப் மேலே ஆயிடுச்சு. இது முடிஞ்ச உடனே நம்மளுக்கு ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இவங்க ப்ரொபகேட் ஆகி இப்போ வாங்கி வைக்கிற பல்ப்ஸ் இந்த மழைக்கு நல்லா பூக்க ஆரம்பிச்சுருவாங்க. செண்டா பாருங்கள், செண்டா வந்து பார்த்திங்கன்னா இவங்களும் ஆல்ரெடி வந்து பூத்திருந்த ஃப்ரெஷ் பல்பு தான். இந்த ஃப்ரெஷ் பல்பை நான் ட்ரை பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வச்சோடனே ஸ்ப்ரவுட் வந்துடும் சூப்பராக. இந்த டிவா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம பேப்பரில் வச்சுருந்தா டிவா தான் இவங்க, டிவாவோட பல்ப்ஸ் பாருங்கள். இது இன்னும் நான் க்ளீன் பண்ணணும், இன்னுமே நான் க்ளீன் பண்ணணும். ஆக்சுவலி இது டிஷ்யூ பேப்பர் வச்சு தான் க்ளீன் பண்ணணும். ஏன் க்ளீன் பண்ணாமல் விட்டால் என்னாகும் சிஸ்டர்னா, ஈரம் இங்கே காத்துட்டு பல்பை வந்து ராட் ஆக்கிடும், அதுதான் வந்து ப்ராப்ளமே. அப்புறம் நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக வந்து என்றைக்குமே இருக்கணும், நம்ம கொடுத்தது வந்து கரெக்டான ஐடி தான். அது எப்படி வரும்னு பார்த்தா, நம்மளோட மெனக்கடல் நம்ம வச்சு வளர்க்குறது, நம்ம வீடியோஸ் பண்ணுறதெல்லாம் பார்த்து தான் அவங்களுக்கு அந்த நம்பிக்கை வருது. இஃப் இன்கேஸ் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் மிஸ் பண்ணிட்டா கூட அந்த கரெக்டான ஐடி, அந்த கரெக்டான ஒரு ஃப்ளார் வந்து, ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணால் வைக்க தெரியாமல் தண்ணிக்குள்ளே ஊற வச்சு வைக்கிறாங்க. அதை மெயினாக நான் சொல்லியே ஆகணுங்க, தயவுசெய்து தண்ணிக்குள்ளே ஊற வச்சு மட்டும் இந்த லில்லியெல்லாம் வெங்காயத்தை எப்படி நம்ம பாதுகாக்கிறோமோ அது மாதிரி தான். ஸோ தண்ணிக்குள்ளே ஊற வச்சு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது கஷ்டம், அதை அழகிடும். அப்படி சொல்லும் போது இல்லைங்க ஸ்டாக் இல்லைன்னு நம்ம தமிழச்சி கார்டன் என்றைக்குமே நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டில் நம்ம தொட்டியில் வச்சு பாதுகாத்து வளர்த்துட்ருக்குறோம். அப்படி இருக்கும்போது என் கஸ்டமருக்கு இப்போ வாங்குறாங்களா, பிகினர்ஸா, தண்ணிக்குள்ளே போட்டாங்களா, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டாங்களா, சில பேர் ஃப்ரிட்ஜில் ஐயோ நான் வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும்னு சொல்லி ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வட்டேன். நான் சொன்னேன், வெறும் போட்டிக்கோலையோ எங்கேயோ ஒரு சும்மா ஒரு ஷேடட் பிளேஸில் போட்டிருந்தீங்கன்னா அது பாடு கடந்துருக்குங்க, ஏங்க இப்படி பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது பாவம். அதுக்கப்புறம் அவங்க வந்து சிஸ்டர் பரவாயில்ல நான் இன்னொரு வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது அடுத்த நாளே நம்மளால் வந்து டெஸ்பேட்ச் பண்ண முடியும், அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட கெப்பாசிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம வீட்டு தொட்டியில் நம்ம ஒரு ஒரு வெரைட்டிலையும் நிறைய 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 வச்சு நம்ம வளர்த்து கூட்டம் கூட்டமாக பார்க்கணுன்ற ஆசையில் வச்சுட்ருக்கோம். ஸோ உங்களை எந்த விதத்துல டிசப்பாயின்ட் பண்ண விடமாட்டோம், அதுதான். அடுத்து இங்கே பாருங்கள், நானே இப்போ தான் பார்க்குறேன், சாரி நான் வந்து மொட்டோட பறிச்சிருந்துருக்கேன். இதை மொட்டோட இருக்குது, ரெண்டு ஸ்டாக் பாருங்கள், இங்கே ஒன்று ஸ்டாக் இருக்குது, இங்கே வந்து ஒன்று மொட்டோட இருக்குது. அட கடவுளே, இப்போ தான் பார்த்தேன், சரி பரவாயில்ல விடுங்க. இவங்க எனக்கு தெரியும் கொஞ்சம் டிஃபார்மிட்டி இருக்கிறதுனால பூட இது பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட்டுருங்க, இது வந்து மொட்டு டவுன் ஒன், ரொம்ப அழகான ஒரு வெரைட்டிங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு மாதிரி சாண்டலும் பின்னாடி ரெட்டும் வர மாதிரி இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். டிவா அடுத்து வந்து நம்மளோட பரடி இது, அப்புறம் சிண்டா பார்த்தீங்க இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சாசி பிங்க்கு தான். சாசி பிங்க்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வந்து க்ளீன் பண்ணலை, ஒரு அவசரத்தில் கட கட கடன்னு எடுத்து என்ன பண்ணிட்டேன், எடுத்து வச்சுட்டேன், அதுக்குள்ளே இவங்க காஞ்சேட்டாங்க. அப்போ என்ன பண்ணேன் நான், அப்படியே வச்சுட்டு சரி வெயிட் பண்ணுங்கடா, இன்னும் கொஞ்சம் காஞ்சக்கப்புறம் நம்மளே கையால் இப்படி எடுத்தோடனே டிஷ்யூ வச்சு எடுத்தால் வராது இனிமே, எடுத்துட்டு அப்புறம் லீஃப் இதெல்லாம் கட் பண்ணி காஞ்சி போச்சு வச்சோன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சாசி பிங்க், பட் லேபிள் வந்து எப்போவுமே தமிழ்ச்சி கடனில் பக்காவாக அதை பண்ணிடுவோம்ப்பா. ஸோ சாசி பிங்க் தான் இது. அடுத்து வந்து நம்மளை பார்த்தீங்கன்னா மொனார்க் இருக்குது பாருங்கள். மொனார்க் ஜஸ்ட் இப்போ தான் ஏன்னா ஃபஸ்ட் பேட்ச் கொடுத்தது வந்து ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு. முடிஞ்சோடனே என்ன ஆகிடுச்சு, திரும்ப போய் நம்ம இன்னொரு பாட்டு வந்து எடுத்து வச்சோம். அப்போ மொனார்க் அதுதான் இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட் பேட்ச்சு மொனார்க் சூப்பராக இருக்குது பாருங்கள். பல்ப்ஸ் எல்லாமே நல்ல ஹெல்தி 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 பல்ப்ஸுங்க, ஃப்ரெஷ் பல்ப்ஸுங்கிறதுனால அங்கேயே பாருங்களேன். இதில் மொட்டை பாருங்களேன், மொனார்க்கில் எப்படி மொட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா, சைஸு பாருங்கள், மொட்டை பாருங்கள். ஆல்ரெடி பூத்தது தான் இது, வந்து பூத்து ஸ்டாக்கை கட் பண்ணது இங்கே பாருங்கள், தெரியுதா. ஓகே தங்கங்களா, இது ஏன் அப்படின்னா பக்கத்தில் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு கூடையை வச்சுக்கோங்க, அதை கட் பண்ணி போட்டுட்டு ட்ரை பண்ணிட்டு நேபிள் கரெக்டாக பண்ணிவிட்டு ப்ராப்பராக பண்ணலாம். ஏன் லேட் ஆகுது, ஏன் நம்மக்கிட்ட வாங்குறது கஷ்டமாக இருக்குன்னா, அப்ரூட் பண்ணி அதை உடனேயும் எடுக்க முடியாது, தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும், அவங்களுக்கு வலிக்காமல் எடுக்கணும், இந்த மாதிரிலாம் நிறைய வேலை இருக்குங்க. உண்மைக்கு நாளாக இந்த மாதிரி இன்னும் யாராவது ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு இது வந்து பண்ணுறாங்க அப்படின்னா நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஏன்னா
இன்னைக்கு உலகம் இருக்கிறதுல வந்து நம்மளுக்கு இது மேல ஆர்வத்தை கொடுத்துருக்காரு கடவுள் அப்படின்னு நிறைய 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 நாள் வந்து நான் வந்து சந்தோஷப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி உங்களையும் தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேருக்கு, மற்ற மாநிலங்களுக்கு வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறது கம்மி தான், ஒரு 10% தான், அது வந்து எனக்கு அவ்வளோ இஷ்டம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கணும். மற்ற மாநிலம்னு சொல்லும்போது இப்போ கேரளா அண்ட் தென் கர்நாடகா வந்து சேம் லைக் தமிழ்நாடு மாதிரி தான் நான் ட்ரீட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க நம்மளோட நெய்பர் இவங்கன்றதுனால எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக போயிடுது அவங்களுக்கு ஷிப் பண்ணுறது சரி எல்லாமே. அதர் இதெல்லாம் வந்து என்னென்னா ஸ்பீட் போஸ்ட்டு அது இதெல்லாம் போகும்போது எனக்கு ரொம்ப தொந்தரவாக இருக்குங்க. அதனால் நான் வந்து அதை பண்ணுறதில்ல. அதனால் என் தங்கக்குட்டிகள் வந்து உங்களுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருந்து 8973858884 நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பேர் ஊரோட போட்டு, அப்புறம் ஹாய் ரெயின்லிலி இருக்கா அப்படி போடாதீங்க. ரெயின்லிலி இல்லாமலே எவ்வளோ வீடியோ பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஹாய் ரெயின்லிலி ப்ரைஸ் என்ன அப்படி போடாதீங்க. ப்ரைஸ் என்னன்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன், 5 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரைக்கும் இருக்குது அப்படின்னு போடுவேன். ஏன் இந்த வேண்டாத வேலை, ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, இந்த வெரைட்டி வேணும்னு கேளுங்க. அப்புறம் ட்ரிப்புள் டபுள் எனக்கு அனுப்புங்க, சிங்கிள் அனுப்புங்க, அப்படி அனுப்புங்க, அதெல்லாம் வேண்டாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, என்ன வெரைட்டி வேணுங்கிற பேராவது கொடுங்க, தயவுசெய்து கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் வைக்கிறேன் பாருங்க, அப்புறம் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேவா, பி ப்ராக்டிக்கல், அவ்வளோவே தான். நம்ம வியூஸ்க்காக இல்லை, வியூவர்ஸ்க்காக தான். தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.